News 9 Tamil Nadu சிறந்ததை செய்வோம் சிறந்தையுடன் செய்வோம். கோவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு இரண்டு இடங்களில் கருப்பு கொடி காட்ட முயன்ற 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது. கோவை மாநகராட்சி 37வது வார்டிற்கு உட்பட்ட தண்ணீர் பந்தல் சாலை கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு வந்தனர். எனவே இந்த சாலைகளை புதுப்பிக்க வலியுறுத்தி அப்பகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்நிலையில் இப்பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி துவக்கி வைக்க உள்ளார். அந்த விழாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரான நா கார்த்திக் எம்எல்ஏவிற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதை கண்டித்து எஸ்பி வேலுமணி வரும் சாலை ஐடி பார்க் அருகே 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் எஸ்பி வேலுமணிக்கு கருப்பு கொடி காட்ட முயன்றனர். உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியை கண்டித்து திமுகவினர் கருப்பு கொடியை கையில் ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பியும் கருப்பு கொடி காட்ட முயன்றனர். இதையடுத்து கருப்பு கொடி காட்ட முயன்ற 100க்கும் மேற்பட்ட திமுகவினரை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து அவிநாசி சாலை ஹோப்ஸ் பகுதியில் கருப்பு கொடி காட்ட முயன்ற திமுகவினரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பகுதி கழக பொறுப்பாளர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வார்டு செயலாளர் ஏஎஸ் நடராஜ், மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் ஆனந்தன், சிங்கை பிரபாரன், உமா மகேஸ்வரி, கல்பனா, பகுதி கழக பொறுப்பாளர்கள் சிங்கை சிவா, நாகராஜ், அணி அமைப்பாளர் அக்ரிபாலு, வழக்கறிஞர் சிவகுமார், மலரணி அன்னம்மாள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கோவை செய்திகளுக்காக பிரசன்னா. ஏழு மணி சொல்லுங்க.